ஒரு உடல் பல நுண்ணுயிர்களினுடைய தலைமை மைக்ரோப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனா அந்த மைக்ரோப் தான் ஒரு மனிதன் ஒரு உயிருக்கு மூலான்றது யாருக்கு தெரியும்? மைக்ரோப்ஸ்ன்றதும் ஒரு உயிர் தான், ஆனா கண்ணுக்கு தெரியாத உயிர். அதை நம்ம சாதாரண கிருமின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம், கிருமி அதுதான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. நமக்கு அது காரணம்னா அடுத்ததுக்கும் அது காரணம், அடுத்ததுக்கும் அது காரணம், இத்தனை காரணம் அதுக்கு காரணம் அது காரணம். இப்படித்தான் ஒவ்வொரு உயிர்ப்பும் நடந்து கொண்டே இருக்குது. அப்ப இந்த உயிர்ப்பு நடைபெறுவதற்கு எந்த சக்தி காரணமாக இருக்கின்றதோ அந்த சக்தியோடு போய் கலந்து விட வேண்டும். அதுதான் உணர்வு, அதுதான் உணர்வு. எல்லா உணர்வும் இருப்பிடம் ஆனந்தம் தான். அது பல்வேறு விதமான உணர்வாக மலர்ந்திருக்கின்றது. அதுதான் நாம் சக்தி மைய தியான முகாமிலே பார்க்கிறோம். ஒரு பேருந்து நிலையம் இருக்கின்றது. பேருந்து வந்து பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று மீண்டும் பேருந்து நிலையத்தை வந்து அடைஞ்சிடும். அதே போல உணர்வு ஆனந்தத்தில் இருந்து புறப்பட்டு பல்வேறு விதமாக, அதாவது உண்மை, தைரியம், அமைதி, அன்பு, திருப்தி, எளிமை, இவைகளை எல்லாம் கடந்து இறை உணர்வாக மலர வேண்டும். மீண்டும் அது ஆனந்தத்திலே சங்கமிக்க வேண்டும். பேருந்து செல்லும் பொழுது வழியில பிரேக் டவுன் ஆகி நின்றுவோம் இல்லையா? பிரேக் டவுன் ஆன உடனே அதுல பயணம் செய்யற பயணிகளுக்கு கஷ்டம், ஓட்டி போன டிரைவர் கண்டக்டருக்கு கஷ்டம். அதே போலதான் ஆனந்தம் என்ற இருப்பிடத்தில் இருந்து புறப்பட்ட இந்த உணர்வு உணர்ச்சி என்ற நிலையிலே பிரேக் டவுன் ஆகி உங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்குது, உங்களை சார்ந்து இருப்பவங்களுக்கும் வேதனையை கொடுக்குது. அப்ப உங்களுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் வேதனை இருக்கக்கூடாதுன்னா உணர்ச்சி என்ற தடைக்கல்லை வென்று உணர்வு என்ற நிலையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அவசியம் விழிப்பு. பஸ் பிரேக் டவுன் ஆகாம இருக்குன்னா பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி சரியா இருக்குதான் பார்த்துட்டீங்கன்னா சரியா போகும். அதே போலத்தான் நம்ம ஒவ்வொரு நிலையும் உணர்வு என்றால் உங்களுக்கு என்னவென்றே தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது. உடலை பார்க்கின்றீர்கள், என்ன உணர்வு எப்படி இருக்கிறது? அது ஒரு அனுபவம். பார்க்கறதுக்கெல்லாம் தெரியற விஷயம் கிடையாது. இருக்கிற போல இருக்கும், ஆனா இல்லாமல் இருக்கும், ஆனா இல்லாமல் போல இருக்கும், ஆனால் இருப்பதாக இருக்கும். இதுதான் பிரபஞ்ச நியதி. தெரிஞ்சுங்க, இயற்கை கூட மாறும், ஆனால் பிரபஞ்ச நியதி மாறாது. இல்லாமல் இருப்பதுதான் இருக்கின்றது, இருக்கின்றது தான் இல்லாமல் இருக்கின்றது. ஒரு மாபெரும் குழப்பம் உங்களுடைய மனதில் இருக்குல்ல, ஐயோ எது இருக்குது அதுதான் இல்லாமல் இருக்கு, எது இல்லாமல் இருக்குது அது இருக்குது. இதத்தான் அதான் புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டவர் விண்ணில்லை, விண்ணவர் கண்டதில்லை. உணர்வு இல்லாதது போல் இருக்கின்றது, ஆனால் இருக்கின்றது. உடல் இருப்பது போல் தோற்றம் அளிக்கின்றது, ஆனால் அது இல்லாதது. அறிந்து போ என்ன ஆயிடுது? தண்ணியை காணும், எல்லாம் ஆகிய இருந்தது இல்லாமல் ஆயிடுச்சு, கொதிக்க வச்சு இல்லாமல் ஆயிடுச்சு. அதே போல ஆவியான அத அத்தனையுமே குளிர வைக்கிறீங்க, அது என்னவா மாறிடுது? மறுக்க தண்ணியா வந்து
இல்லாமல் இருந்து உங்களுக்கு கண்ணுக்கே தெரியல இன்னாலே இருக்குதா இல்லையான்ட்டு, அது குளிர வச்சுக்கிட்டு ஆயிடுது. இல்லாமல் இருந்தது இருக்கின்றது, இருந்தது இல்லாமல் இருக்கின்றது, அவ்வளவுதான். உடல் இருக்கின்றது, உணர்வு இல்லாதது போல் தெரிகின்றது. அதை தெரிஞ்சுக்கணும் சொன்னா கொஞ்சம் சூடு பண்ண போகுது, அதுக்குதான் தியானத்தை சூடு பண்ணு, பாடி சூடு பண்ணு. தியானத்தின் மூலமாக அந்த உணர்வை அடைந்து விடுகின்றது. அந்த உணர்வின் மூலமாக இந்த உடலை அடைந்தக்கூடிய நிலை என்பதுதான் நீராவியாக இருக்கக்கூடியதை குளிர்வித்து உடல் எடுத்துக்கணும். இதுதான் ஞான நிலை. அதுல நீங்க போய் சேர்றீங்க, அதுல இருந்து நான் இதுல வந்து சேர்த்துக்கிறேன், இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இல்லாமல் இருந்தது, ஆவியாக இருந்தது, இருப்பது போல் தோற்றம் அளிக்க வேண்டும், அதற்கு உடல் தேவைப்படுகின்றது. அப்ப குளிர்வித்தல் என்ற ஒரு நிகழ்வு. உணர்வு உயிர்ப்பித்த நிலையில் இருந்து அதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதனுடைய புனிதம் உங்கள் அத்தனை பேருக்குள்ளும் நிகழ்வு. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது சரியான கோணத்தில் புரியவில்லை என்று சொன்னால் அது உங்களுக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தும். எல்லாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், உயிர் தாங்கி இருக்கக்கூடிய அத்துணை உடலுக்கும் அழிவு நிச்சயம். அந்த அழிவு எப்பனே தெரியாது, அது உண்மைக்கு அழிஞ்சு போட்டுமே, உண்மைக்கு அழிஞ்சு போட்டுமே. எது உண்மை என்ன? ஏன் அவ்வளவு மதி மயங்கியா இருக்கிறோம்? மதி என்ன அறிவு தான். உயிர் எது தோன்றிருக்கு உயிருக்கு மூலமாக இருந்தாலும், அனைத்து உயிரும் மனித உயிருக்கு மூலமாக இருந்தாலும், இந்த மனிதன் என்ற அந்த சக்திக்குள் தான் அந்த அறிவு புறப்பட்டு அதை அத்துணையும் கண்டுபிடிக்க வேண்டும். அதனாலதான் அந்த இறைநிலை உயிர் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு கீழாக மனித உயிர். அந்த மனித உயிர் அந்த இறைநிலையை அடைந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் மூணு கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து. அந்த மூன்று கன்சிக்யூட்டிவ் நிலையத்தான் பிறப்பு, பிறவி, மறுபிறவி என்று சொல்கின்றோம். இடையிலே வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிறவி, முற்பிறவி, மறுபிறவி, இப்படி சொல்ற வேற எதுவுமே இல்ல. அப்ப மூணு தான். சரி, முதல் நிலைக்கு போயிட்டோம், ரெண்டு நிலை இருக்கின்றது, மறுபிறவி கண்டினியூஸ் எதுவா இருந்தாலும் மறுபிறவிக்கு சிம்பிளா சொல்லணும்னா பர்த், ரீபர்த், அகைன் பர்த். ஒவ்வொரு நிலைகளும் எப்படி இந்த நிலைகளுக்குள் இருக்கின்றது? இந்த உயிர்ப்பித்தல் உயிர் எப்படி தன்னை உருவாக்கிக் கொள்ளும்? எந்த நிலையை கடந்து அது வாழ்கின்றது? இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது தான் ஒரு சுற்றுவட்டம் தான். அனைத்துக்கும் அனைத்துக்கும் ஒரு தொடர்பு, அனைத்துக்கும் தொடர்பு இருந்தாலும் அந்த உடல் எடுக்கின்றது வார், அதற்கு எது அவசியமாக இருக்கின்றது என்றால் அதுதான் கர்ம வினை. கர்ம வினை முன் செயல் பின் விளை. நீ முன்ன என்ன செய்யறியோ அதைத்தான் பின்னால அறுவடை செய்யற. நிலத்துல ஒண்ணு விதைச்சிட்டு வந்து யாரும் ஒண்ணு எதிர்பார்க்க முடியுமா? நினைச்சு பாருங்க. அதே போல நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை அதனுடைய பயன்பாடை அனுபவிக்க தொடங்குகின்றீர்கள். நன்மை செய்தீர்கள் என்று சொன்னால் நன்மையை அனுபவிக்கின்றீர்கள், தீமை செய்தீர்கள் என்று சொன்னால் தீமையை அனுபவிக்கின்றீர்கள். அதுதான் பாவம்னு சொல்றேன். ஐயோ நான் பாவம் பண்ணிட்டா பாவம் பண்ணி தெரியுது, பாவம் பண்ணா ஏதோ ஒரு தண்டனை நிச்சயம் எல்லா மனுஷனுக்கும்.